ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம உதவியாளர் வேலைக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போ முடிஞ்ச அதாவது எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் மற்றும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, அதாவது 15ஆம் தேதி வாசிப்பு திறன் மற்றும் நேர்காணல் வந்து நடக்க போது. ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு, அந்த இன்டர்வியூக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ஓரளவு நம்ம படுத்தலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 10,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதேமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும், நம்ம 38 டிஸ்ட்ரிக்ட்டும் எடுத்துங்க அப்படின்னா, மொத்தம் 300,000 பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இவி காம்படிஷன்ஸ் இருக்கும். அதனால் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் மற்றும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதனா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நல்லாவே செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி தான் உங்களை வந்து ஷார்ட்டர் லிஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து உங்களை வந்து கொண்டுட்டு போவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பேட்டர்னில் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரு டாபிக், அதாவது ஒரு பேராகிராஃபை படிப்பாங்க. அந்த பேராகிராஃபை நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி, நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், அதாவது கமா, கொட்டேஷன் மார்க் இதெல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வுக்கான எக்ஸாம், உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத பார்க்குறதுக்கான எக்ஸாம் தான். ஸோ அதனால் பேராகிராஃபை கொடுத்து இதுமாரி எழுத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து எழுதி அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து ரெட்டிஃபை பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட வச்சுருக்காங்க, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டும் நடந்திருக்கு. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் நடந்திருக்கு, சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்றதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால், அது இல்லாமல் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்ததற்கு. அது இல்லாமல் இது வந்து டிகிரி முடித்தவங்க தான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 1.3 ரேஷியோவில் தான் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறது எப்போ எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வெப்சைட் மூலமாக பண்ணுவாங்களா, இதுக்கு வந்து எதனா கட் ஆஃப் மார்க் இருக்கா அப்படின்றதையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் 4, 12 அன்றைக்கி முடிஞ்சது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த முடிஞ்ச எக்ஸாமில் வந்து ஷார்ட் அவுட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் அவுட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இதிலிருந்து செலக்டட் கேண்டிடேட்ஸை எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பேப்பரில் ஆட் கொடுத்ததுபடி பார்த்திங்க அப்படின்னா 5-6க்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா தாசில்தார் தான் முடிவு செய்வாங்க. அவர் வந்து ஒரு பேப்பர் வேல்யூவேஷன்ஸை, எல்லா பேப்பர் வேல்யூவேஷன்ஸும் வேல்யூ பண்ணி ஒரு கட் ஆஃப் மார்க், அதாவது ஒரு மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மார்க்கை வந்து யாரெல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வருகிற 15ஆம் தேதி வந்து வாசிப்பு திறன் நடக்கும். ஸோ அந்த செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 ஆர் 3 டேஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் இருக்கலாம், வெப்சைட் மூலமாகவும் இருக்கலாம், ஃபோன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ எப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக, அதாவது ரெடியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசிப்பு திறன் அப்படின்றது இருக்கும். வாசிப்பு திறன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து உங்களுடைய ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா வாசிக்க தெரியுமா, நல்லா வாசிக்கிறீங்களா அப்படின்றது, உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அந்த ரீடிங்கை வந்து அவங்க வந்து பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் மெத்தட். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் அல்லது வெப்சைட் மூலமாகவும் அவங்க வந்து லிஸ்ட்டை வந்து வெளியிடலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் 2 இன்றைக்கும் நாளைக்கும் வரலாத பட்சத்தில் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து செலக்டட்
கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து எதனா ஒட்டியிருக்காங்களா, அதாவது நோட்டீஸ் போர்டில் வந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஃபிஃப்த்து தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாரி தான் இந்த எக்ஸாம் இருந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேப்பர் பார்த்தே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸோ எக்ஸாம் எழுதுன ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் நாங்கள் இது வரைக்கும் இந்தமாதிரி எக்ஸாமே எழுதுனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாரி தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 or 3 days உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எதர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற இதில் வந்து நீங்கள் சும்மா போகும்போது மட்டும் ரீட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் மற்ற எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ அதுமாரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.